அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சேலம் மாவட்டம் வெண்ணங்கோடி என்னும் ஊர் பகுதியில் அமைந்துள்ள முனியப்ப சுவாமியின் வரலாறு பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியே தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு வாங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சகவ்ய விளக்குங்க. பஞ்சகவ்ய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால், நெய், கோமியம், தயிர், சாணம் ஆகிய ஐந்து பொருட்களுடன் சில மூலிகைகள் சேர்த்து செய்யப்படுது. பசு மாட்டில் 33 கோடி தேவர்களும் வாசம் செய்வதா ஐதீகம். அதுவும் பால், நெய், தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதா கருதப்படுதுங்க. பஞ்சகவ்ய விளக்க கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்களில் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஏற்றுவதால் கோ பூஜை மற்றும் லட்சுமி நாராயண பூஜை செய்ததற்கும் ஹோமம் நடத்துவதற்கும் சமமாக கருதப்படுதுங்க. வீட்டில் கன்றுடன் கூடிய பசுவின் படம் அல்லது கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்க வீட்டில் வாங்கி எரிய விடுறதுனால வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி இருக்குங்க. மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கானது உங்களுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நாம சேலத்தில் அமைந்துள்ள வெண்ணங்கோடி முனியப்பனை பற்றி பார்க்கலாங்க. பொங்கல் முடிந்ததும் ஜாகீர் அம்மாபாளையம் மாரியம்மன் கோவிலில் இருந்து எல்லை காவல் தெய்வமான முனியப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் அழகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் வராங்க. ஞாயிறு தோறும் பொங்கல் வைக்கப்படுதுங்க. கோவிலுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்குதுங்க. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதாக நம்பிக்கை. இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் என்று பெயர். இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்களில் தான் உள்ளது என்பது தனி சிறப்புங்க. மூலவர் முனியப்பன் வெண்ணங்கொடி என்ற ஒரு வகை மரக்கொடி படர்ந்த பகுதியில் அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறாருங்க. வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டுள்ளாருங்க. வலது கையில் வேலும் இடது கையில் வாளும் வைத்திருக்காருங்க. குழந்தை வரம் திருமண தடை நீங்குவதற்காக இங்குள்ள முனியப்பனிடம் வந்து வேண்டிக் கொண்டால் நல்லது நடக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் தொட்டில் போடுவதுடன் பொங்கல் வைத்து வழிபடுறாங்க. நீண்ட தூர பயணம் புறப்படுபவங்க தங்கள் வாகனங்களுடன் இங்கு வந்து முனியப்பனை வணங்கிய பிறகு பயணம் செய்கிறாங்க. தங்களுடன் பாதுகாப்பாக அந்த முனியப்பனே வருவதாக நம்புகிறாங்க. 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இதுங்க. சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்கும் இவர் இரவில் சேலம் நகரின் காவல் பணிக்கு செல்வதாக நம்பப்படுதுங்க. கன்னியாகுமரியில் இருந்து டெல்லிக்கு செல்லும் லாரி டிரைவர்கள் விபத்தின்றி சென்று வர முனியப்பனை வேண்டிக் கொள்றாங்க. இரவு நேரங்களில் லாரிகள் அதிகம் வரும் என்பதால் கோயில் 24 மணி நேரமும் திறந்திருக்குதுங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இயற்கையாகவே பய உணர்வு உள்ளவங்க முனியப்பனுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டிக் கொள்றாங்க. வேல்விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்குதுங்க. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதாக நம்பிக்கைங்க. இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் என்று பெயருங்க. திருஷ்டி கலிய எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி கழிக்கப்படுதுங்க. இந்த கோவிலுடைய தல வரலாறு குறித்து பார்க்கலாங்க. அந்தகாசுரன் என்பவன் தேவர்களுக்கு இடையூறு செய்து வந்தாங்க. அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை தேவர்கள் வேண்டினாங்க. அவர்களை காப்பதற்காக காத்தாயம்மன் என்ற பெயரில் தோன்றினாங்க. அவள் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, வால்முனி, கருமுனி, கும்பமுனி, சடைமுனி என்ற 7 புதல்வர்களை உருவாக்கினாங்க. அவர்கள் அந்தகாசுரனை அடக்கினாங்க. பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாகி கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்க. இவர்களது அம்சமாக விளங்குபவர் தான் இந்த முனியப்பன். இவர் கனல் கக்கும் வீர கண்களும் அருள் ஒளிரும் மேனியழகும் அஞ்சல் என அபயம் காட்டும் அருள் அழகும் பொங்க விளங்குறாருங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னவென்றால், வேல்விலங்கு என்னும் சிறிய இரும்பு கம்பி இங்கு இருக்குதுங்க. இதை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்தால் தீய சக்திகள் விலகி பய உணர்வு நீங்குவதாக நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த வழிபாட்டுக்கு கட்டுவர்த்தனம் என்று பெயருங்க. இத்தகைய வழிபாடு மிக சில கோவில்களில் தான் இருக்குதுங்க. இந்த கோவிலில் இந்த வழிபாடு இருப்பது இந்த கோவிலுக்குரிய தனிச்சிறப்புங்க. முனீஸ்வரர் என்பவர் இந்து சமய சிறு தெய்வங்களில் ஒருவர் ஆவாருங்க. இவர் சைவ கடவுளான சிவபெருமானின் வடிவமாவார். வீரமும் ஆவேசமும் நிறைந்த தெய்வமான இவர் அந்தகாசுரனை அழித்தவராக கருதப்படுறாருங்க.
முனீஸ்வரன் எனும் பெயர் முனிவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்து ஞானத்தை வழங்கியவன் என குறிப்பிடுங்க. கிராம மக்கள் முனி, முனியாண்டி, முனியன், முனியப்பர் என பல பெயர்களாலும் அழைத்து வழிபடுவாங்க. முனி என்ற சொல் ரிக் வேதத்தில் தெய்வ ஆவேசம் படைத்தவர் என்றும் பயமற்றவர் என்றும் பொருள் கொள்ளப்படுதுங்க. உபநிடதம், பகவத்கீதை என்பவற்றில் உலக வாழ்க்கையை வெறுத்து ஞான வரம்பாகிய மௌனத்தை கடைபிடித்து பரம தியானத்தில் ஆழ்ந்து தட்ப வெப்ப சுகதுக்கம் தாக்கப்படாமல் விருப்பு வெறுப்பு கோபதாபம் முதலியவை அறவே நீக்கியவர்கள் என்றும் கூறப்படுதுங்க. கிராம மக்கள் மத்தியில் தவறு செய்தால் தலையில் அடிப்பவர் நம்மோடு ஒரு மனிதராகவே வருவார். வானுக்கும் பூமிக்குமாக ஒளிப்பிழம்பாக காட்சி தருபவர் என்று பலவாறு நம்பிக்கைகள் காணப்படுது. தமிழகம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் முதலான நாடுகளில் முனீஸ்வரர் வழிபாடு சிறப்படைந்து காணப்படுதுங்க. மதுரை மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் வழிபாடு என்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் வடக்கு வாசலில் அமைந்துள்ள மொட்டை கோபுரம் முனீஸ்வரன் வழிபாட்டை குறிக்குதுங்க. நாட்டார் தெய்வங்கள்லாம் முனி என்பது காவல் தெய்வத்தின் பெயராகுங்க. இந்த பெயரில் எண்ணற்றவர்கள் உள்ளதாக குறிப்புகள் இருக்குதுங்க. பஞ்சமுனி என ஐந்து முனிகள் பச்சையம்மனுக்கு காவலாக இருக்குதுங்க. சில இடங்கள் சப்த முனிகளும் இருக்காங்க. வால்முனி, செம்முனி, கருமுனி, முத்துமுனி, வேதமுனி, பூமுனி போன்ற ஐந்து முனிகளை பஞ்சமுனி என்று சொல்றாங்க. இவர்கள் பச்சையம்மனுக்கு துணையாக இருந்தவங்க. வால்முனி, செம்முனி, முத்துமுனி, ஜடாமுனி, பாலக்காட்டு முனி, வேதமுனி, லாடமுனி ஆகிய ஏழு முனிகளையும் வணங்குறாங்க. முனீஸ்வரன் பற்றிய ஒரு அதிசய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சிவபெருமானை ஈஸ்வரன் என்று அழைப்பாங்க. சிவனுக்கு பிறகு இரண்டு பேருக்கு மட்டுமே ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்குது. அதில் ஒருவர் தர்மத்தை காக்கும் சனீஸ்வரன், மற்றொருவர் முனீஸ்வரன் ஆவாருங்க. இந்த முனீஸ்வரன் சிவபெருமானின் காவலர்களில் ஒருவர் ஆவார். முனீஸ்வரன் கிராமங்களில் அதிகமாக கோவில் கொண்டிருக்கிறாருங்க. அவர் கிராமங்களை இரவு நேரங்களில் காத்து துஷ்ட சக்திகளை அடியோடு ஒழித்து கட்டுவார் என நம்பப்படுது. அந்த முனீஸ்வரன் அவதரித்த வரலாறை பற்றி நாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க. முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தாங்க. அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினாங்க. பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார். அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டைமுனி என்று ஏழு முனிகளை உருவாக்கினாங்க. அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தகாசுரனை அடக்கி வதம் செய்தாங்க. பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தாங்க. இவர்களின் அம்சமாக விளங்குபவரே முனியப்பன் என்று சொல்கிறாங்க. முனீஸ்வரன் கண்கள் நெருப்பு போல பிரகாசிக்கும், கணல் கக்கும் கண்களும், அருள் ஒளிரும் மேனியும் கொண்டவராக முனியப்பன் விளங்குறாரு. முனீஸ்வரன் அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் கிட்டும் என நம்பப்படுதுங்க. முனீஸ்வரன் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் 5 மணிக்குள் சுமார் 20 அடி உயரத்திற்கு வெண்புகை வடிவில் வலம் வருவார் எனவும் சொல்லப்படுதுங்க. இன்றும் பல கிராமங்களில் கிராம தெய்வமாக முனியப்பன் இருக்கிறாருங்க. பலருக்கு முனியப்பன் குல தெய்வமாகவும் இருக்காருங்க. பல்வேறு பெயர்களில் இவர் கிராமங்களில் அழைக்கப்படுறாருங்க. நீண்ட தூர பயணம் புறப்படுவாங்க. தங்களுடைய வாகனங்களுடன் முனியப்பனை வணங்கிய பிறகேதான் பயணத்தை ஆரம்பிப்பாங்க. இந்த வழக்கத்தை இன்றும் கூட கிராமங்கள் மட்டுமல்லாது நகரங்களையும் காணலாங்க. இதற்கு காரணம் முனியை வணங்கிவிட்டு புறப்பட்டால் அந்த பயணத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்மை காப்பார் என நம்பிக்கையாகுங்க. முனி என்ற பெயரை கொண்டவர்கள் அளவற்ற குறும்பு செய்பவர்களாக இருப்பார்கள். மேலும் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவாங்க. சில நேரங்களில் இவர்கள் தன்னை அறியாமல் கூறும் வார்த்தைகளும் நிஜமாகுங்க. முனீஸ்வரனை எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரமான மாலை 4:30 முதல் 6 மணி வரை உள்ள நேரத்தில் முனீஸ்வரர் ஆலயத்தில் பிரார்த்தனை செய்வது நன்றுங்க. அந்த சமயத்தில் நாம் மனமுருகி செய்யும் பிரார்த்தனை ஒரு நாள் அல்லது ஒரு சில நாட்களில் முனீஸ்வரர் வரமாக கிடைத்து வருதுங்க. முனீஸ்வரருக்கு பிடித்த பொருட்கள் புணுகு, சுருட்டு பீடிகள், ஜவ்வாது, நாட்டுப்புற மதுபானம் ஆகுங்க.
முனீஸ்வரர் கோவில்களில் ஆடு கோழி சேவல் வழிபடுவதும் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. பெண்களும் இது போன்று பிரார்த்தனை செய்து வழிபடலாங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை மற்றும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாத சூழ்நிலை, வருமான பற்றாக்குறை, மறைமுக தொல்லைகள் போன்றவைகளுக்கு முனீஸ்வரர் வழிபாடு விரைவான தீர்வாக அமைந்து இருக்குதுங்க. இதுவரைக்கும் நாம சேலத்தில் குடிகொண்டுள்ள வெண்ணங்கோடி முனியப்பன் கோவிலுடைய வரலாறு பற்றியும் சிறப்பம்சங்கள் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி.